வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே, நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலையறிவு. ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே, நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலையறிவு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 27 11 அன்று தோற்றமும் அறிவும் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். தோற்றமும் அறிவும், ஆக்கமும் அழிவும், அணுக்கள் கூடுதல் பிரிதலே, நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு என்று பாடியிருக்கிறார்கள். ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலை, அணுக்கள் சேர்வதால்தான் ஒவ்வொரு பொருட்களும் தோன்றுகின்றன. அந்த அணுக்கள் பிரிந்துவிட்டால் அந்த பொருள் மறைந்துவிடும். ஆதியிலே எழுந்த அலை சுழல் விண்ணாகும். சுத்தவெளி என்கிற வெட்ட வெளி, அதுதான் ஆதி நிலை. அதை தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி கொண்டு இறுக்கி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இறை துகள்கள் ஒன்றாகின்றன. இந்த இறை துகள்கள் உண்டாகி ஏற்படும் தொகுப்பு நிலைகளைத்தான் நாம் பின் என்கிறோம். இந்த விண்ணில் எழும் விரிவு அலைகள்தான் காந்தம். விண் சுழல்வதால் எழும் விரிவு அலைகள் காந்தம். அப்போ இந்த ஆதியே நாம் முற்றறிவாக வைத்து கொண்டால், பேரறிவாக வைத்து கொண்டால், அந்த அறிவு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த அணுக்களின் பல்வேறு அணுக்கள் தோன்றுகின்றன. இந்த அணுக்களின் கூட்டு தன்மைக்கு ஏற்ப, அந்த கூட்டுத்தன்மையில் இந்த முற்றறிவாகிய ஆதி நிலை, அந்த கூட்டுத்தன்மைக்கு ஏற்ப அறிவாக ஒவ்வொரு தன்மாற்றத்திலும் விளங்கும். ஆக அந்த ஆதிதான் அறிவு, ஆதி நிலைதான் அறிவு, அதுதான் முற்றறிவு, பேரறிவு. அதுவே அணுவாகிறது, அந்த அறிவு தான் அணுவாகிறது. அந்த அணுதான் பல்வேறு தோற்றப் பொருட்களாக கொண்ட அண்ட சராசரமாகிறது. அதே அறிவுதான் உயிரினங்களாகிறது. அதே அறிவுதான் மனிதனிலும் அறிவாக விளங்குகிறது. இப்படி ஒவ்வொரு தன்மாற்றத்திலும் முற்றறிவாகிய இந்த ஆதிநிலை என்கிற இறைநிலை தோன்றுகின்ற அந்த அணுவின் தன்மைக்கு ஏற்ப தன்னோட அறிவு நிலையை விளங்க வைக்கும். ஆதியிலே எழுந்த சுழல் அலை விண்ணாகும். அவ்விண்ணில் எழும் விரிவு அலையே காந்தமாகும். ஆதியே முற்றறிவாய் வெளியாய் கொள்வோம். அது ஆதிதான் முற்றறிவாக நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா, அவ்வறிவே விரிந்தியங்கும் அணுவில் கூட்டல் கூட்டில், ஆதியே அவ்வவ்வித நிலைக்கல்கு ஏற்ப
அறிவாகி அதன் தன்மையாய் விளங்கும். ஆதியே அறிவு, அதே அணு அண்டங்கள் அனைத்துயிரும் என விளங்க மெய்யுணர்வாம். இப்போ அந்த ஆதி நிலைதான் ஒவ்வொரு நிலையிலும் அறிவாக அந்த அணுக்களின் கூட்டுத்தன்மைக்கு ஏற்ப அறிவாக வருகிறது அப்படிங்கிறார். ஒரு தோற்றப் பொருட்களில் அணுக்கள் உள்ளதென்றால் அந்த அணுக்களின் கூட்டு தகைமைக்கு ஏற்ப அந்த பொருளின் அறிவாட்சி திறன் இருக்கும். அதே போல்தான் ஒவ்வொரு உயிரினங்களிலும் அறிவாட்சி திறன் அல்லது அறிவு என்பது அந்த உயிரினங்களில் உள்ள அணுக்களின் கூட்டுத்தன்மையை இயல்பாக கொண்டதாகத்தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலைகளிலும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது, தன்மாற்றம் அடைவதற்கு காரணமாக இருப்பது அணுக்களின் கூட்டு என்கிறார். இந்த அணு தான் அறிவு. இப்போ இந்த அணுக்களின் கூட்டு சேரும் பொழுது, அணுக்கள் தொகுப்பாக சேரும் பொழுது அந்த தொகுக்கப்பட்டுள்ள தொகுப்பாக உள்ள அந்த அணுக்களின் தன்மை என்கிற இயல்புக்கு ஏற்ப அவை தோன்றும். இந்த அணுக்கள் பிரிந்து இயங்கும் பொழுது, அப்படி சேர்ந்துள்ள இந்த அணுக்கள் பிரிந்து இயங்கும் பொழுது பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு அணுக்களும் சேர்ந்திருந்த நிலைமையிலிருந்து பிரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த தோற்றம் மறைதலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அணுக்கள் சேருவதால் தோற்றம் உருவாகும், அதே அணுக்கள் பிரிதலால் மறைவும் உண்டாகும். அதுதான் ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அணுக்களின் தன்மை இறைநிலையின் தன்மை, ஆதி என்ற முற்றறிவு தான் இந்த அணுவாக வந்துள்ளது. இந்த சேர்கின்ற ஒவ்வொரு அணுக்களின் தன்மைக்கு ஏற்ப அது தோற்றமாகிறது. அதே அணுக்கள் பிரியும் பொழுது அந்த தோற்றம் அழிகிறது. ஆக ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே. அடுத்து சொல்கிறாங்க, நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு. ஒவ்வொரு தோற்றப்பொருளும் இந்த அணுக்களின் கூடுதல் இலப்பிரிதல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மனிதனிடத்தில் அது அறிவாக இயங்குகிறது. அப்படி அதுவும் அறிவாகத்தான் இயங்குகிறது. இப்போ நீக்கமர நிறைந்தது, அதே ஆதி நிலை எல்லாம் வல்ல தன்மையுடையது, எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையுடையது, எங்கும் ஊடுருவும் தன்மையுடையது என்பதால் நீக்கமர நிறைந்திருக்கும் இதே அறிவு நிலை முற்றறிவு மனிதனிடத்தில் அதை நினைக்கும் ரசிக்கும் நிலையாக உள்ளது. எதை? இறை நிலையை, அதே முற்றறிவை, அதே ஆதி நிலையை மனிதனிடத்தில் அறிவாக இயங்கும் பொழுது அந்த அறிவை கொண்டே அதை அது தன்னைத்தானே ரசித்து கொள்கிறது, நினைத்து கொள்கிறது. ஆதி நிலை அதுவே அறிவாக மாறுகிறது. மனிதனிடத்தில் அறிவாக உள்ள அதே ஆதி நிலை அறிவை கொண்டு அதுவே தன்னை ரசித்து கொள்கிறது. இறைநிலை தன்னைத்தானே மனிதனிடத்தில் அறிவாக ரசிக்கிறது, நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு அப்படிங்கிறார். அறிவு உடலில் உயிரில் புலன்கள் மூலம் அனுபவத்தால் வளர்ந்து அகத்தவம் ஆய்வாற்றி அறிவு உயர்ந்தகன்று மெய்ப்பொருள் நான் என்று அனுபவமாய் உணர்ந்து அமைதி பெற்ற அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அறிவு எப்படி அந்த ஆதி நிலையை உணர்ந்து கொள்கிறது, அத முழுமை நிலையைனா, அந்த அறிவு உடலில் உயிரில் புலன்கள் மூலம் அதற்கு அனுபவங்கள் ஏற்படுகிறது. அந்த அனுபவங்களை பதித்து வைத்து கொண்டு அகத்தவம் ஆற்றும் பொழுது அகத்தவம் வளர்ந்து அந்த அகத்தவத்தை கொண்டு ஆய்ந்து அகத்தாய்வு ஆராய்ச்சி செய்தும் இந்த அகத்தவமும் தற்சோதனையும் செய்யும் பொழுது அறிவு உயர்ந்த நிலைக்கு செல்கிறது, மேன்மையுறுகிறது.
தெளிவான விழிப்பு நிலையில் அறிவை வைத்து கொள்கிறது. இந்த அறிவு உயர்ந்த மேன்மை மட்டும் அடையாமல் பரந்து விரிகிறது. அப்படி விரிந்த மனநிலையில் அதே மெய்ப்பொருள்தான் ஆதி என்கிற நிலைதான் அனுபவமாக நமக்குள் அறிவாக வந்திருக்கிறது என்ற உணர்வை பெறும்பொழுது அமைதி கிடைக்கிறது. அறிவு அகத்தாய்வும் ஆதி வழி நிலையாயும் அதனின் நுண் சுழல் அணுவாய் இயங்கும் உண்மை அறிவு உணர்ந்துணர்ந்து பிரபஞ்சம் தன்னுள் அடங்கி இயங்கள் அறிய நிறைப்பேராகும் அப்படிங்கிறார். அதே அறிவு இப்போ உணர்ந்து அனுபவம் மூலம் உணர்ந்து அமைதி பெறும். அப்போ அவங்க சொல்கிறாங்க அது அகத்ததுவாயும் மனிதன் அதை யோசிக்கும் போது அந்த அறிவு உள்ளுக்குள்ளே அகத்தினுள்ளும் அதே இறைநிலை அறிவு தான் இறைநிலையாயும் இருக்கிறது. அதே இறைநிலை ஆதியாக முற்றறிவாகவும் இருக்கிறது. இதில் இரண்டுக்கும் இடையில் ஏற்படுகின்ற தன்மாற்றங்கள் சுழல் அணுவாய் இயங்கும் உண்மை. ஒவ்வொரு அணுவின் கூடுதலாலும் ஒவ்வொரு அணுக்களின் தொகுப்பை கொண்டும் பல்வேறு தோற்றப்படல்கள் தோன்றுகின்றன. அதன் மூலம்தான் பிரபஞ்சம் தோன்றுகிறது. ஆக அதே அறிவு ஆதிநிலை தான் மனதனிடத்தில் அறிவாக உள்ளது. அது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு தோற்றத்திற்கும் அணுவின் சேர்தலும் பெரிதலுமே காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பிரபஞ்சமே தன்னுள் அடங்கி அது தனக்குள் இயங்கும் என்கிற இதை அறிய அறிய நிறை பேறு உருவாகும் தோன்றும் என்கிறார்கள். ஆக ஆதிநிலைதான் மனிதனிடத்தில் அறிவாக வந்துள்ளது. அப்படி அறிவாக வருவதற்கு அணுக்களின் கூட்டு பிரிப்புக்கு தன்மையை கொண்டு அது வருகிறது. அதை மனிதன் அறிவாகவே நினைத்து ரசிக்கும் நிலை நிறைப்பேறாகும் என்ற கருத்தையே ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு என்று மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். வாழ்க வல்லமுடன். இன்றைய பாடலை பாடிக் கொடுத்த அருள் செல்வி ரமாமணி அம்மா அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் இதை ஒளிப்பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இத்துணை நாட்களாக தொடர்ந்து கேட்டு ஒத்துழைப்பு நல்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.